எல்லாருக்கும் வணக்கம். சின்ன படங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மிக கஷ்டமான விஷயம். அந்த சின்ன படங்கள் நல்ல படங்களாக பார்த்து தந்துருக்குறது அதோட கஷ்டம். அதற்கு பல நூறு படங்களை பார்த்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் சாப்பிடாத மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சே தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், வாரத்துக்கு முன்னேற தியேட்டரில் போட்டு தான் கூப்பிட்டு காட்டுவாங்க, இப்போலாம் விமேல போட்டு காட்டு, அது வேறு இருக்குது, அது தனியாக க்யூவில் நிற்கும். ஆனால் நல்ல படமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிச்சுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. அப்படி இந்த படம் வந்து வல்லவன் நோக்கத்தில் படம் வந்து ரொம்ப நாளாக யாராவது பார்த்துருக்கலாம், இவர் என்னை புக்கை படிச்சிருக்கலாம், அப்புறம் படம் எடுத்துருக்கலாம், ஆனால் இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. அவர் யாருன்னா சிவானி, அவர் தான் சொன்னார் என்கிட்ட, இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்கிற படம் தான் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு நண்பர் வந்து அந்த படம் எங்கே இருக்குன்னு கேளுங்க விசாரிங்கன்னாரு. இன்னும் ரெண்டு மூணு பேர் ஒரு படத்தை பற்றி நல்லா சொல்கிறாங்களே, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் யார் வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது, நம்ம இன்னொரு நண்பர் ராமச்சந்திரன் என்ன, அவர் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசி ஒரு நாள் ஷோ பார்க்குறோம், ஷோ பார்த்துட்டு படம் பிடிச்சிது எனக்கு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் தனஞ்சன் சார்கிட்ட படம் அமைச்சோம், இப்போ படம் அங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல படம் எடுத்தால், அது நல்லா இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சுன்னா, நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரமும் அது தானாகவே அந்த படம் தேடிக்கும். அதில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது வந்து புள்ளியாரசி போடுற அன்றைக்கே வந்து அந்த படம் வந்து யார் ரிலீஸ் பண்ணணும், யார் கையில் வந்து பார்க்கணும், யார் பார்க்கணும், யார் ரிலீஸ் பண்ணுன்றதெல்லாம் அதுவே முடிவு பண்ணிக்கும். அது மாதிரி முடிவு பண்ண விஷயந்தான் இந்த படம் இன்றைக்கி வந்திருக்குது. என்ன தான் உங்கள் அப்பாவை ஏமாற்றி படம் எடுத்தாலும் உங்கள் அப்பா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வாங்கினதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய பேஷன். இப்போ நான் இவர் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டாரு, நல்லபடியாக வந்துருச்சு, ஓகே. நான் நிறைய பேர் பார்க்குறேன், பல பேர் சொந்த காசை போட்டு பல லட்சங்களை இழந்து படம் எடுக்க முடியாமல் பாதியில் நின்று அது எதுக்கு எடுத்தோன்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு த்ரில்லான விஷயம் தான், படத்தில் படம் எடுக்கிறதுக்கான விஷயம். ஏன்னா இது ரிட்டன் வருமா வராதுன்னு யாருக்கும் தெரியாது, பிடிக்குமா தெரியாது, ஓருமானு தெரியாது. இந்த ஸ்பெகுலேஷன் தான் இந்த படத்துடைய, இந்த துறையோட பெரிய சுவாரஸ்யமே. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் இந்த படத்துடைய பற்றி பார்த்திங்கன்னா, இந்த படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான நாட்டுள்ள படம். இந்த மாதிரியான கதைக்களங்கள் பணம் சுற்றி அதற்கு பின்னாடி வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பிளாக் காமெடியும் கொஞ்சம் எமோஷனும் கலந்து ஆரம்பித்தது கமல்ஹாசன் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹிட் ஆக்குனவர் வந்து இந்த உட்காந்துருக்கிற சூதுகோமம் கொடுத்துட்டு. ஸோ சூதுகோமம் எஃபெக்ட் வந்து இப்போ அது பாட்டு நிறைய பேரை புதுசு புதுசாக உருவாக்கிச்சு. மல்டிபிள் கேரக்டர்ஸ், காமன் மேன்கிட்டேருந்து இருக்கிற பண ஆசை, அதை பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்ற பெரிய க்ரைமை வந்து ஹிலாரியஸாகவும் நினச்ச வாழ்க்கைக்கு பக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த இப்போ அதில் அந்த வரிசையில் இந்த ஒரு படம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கிற படம். அவர் வர சூதுகோமம் டூன்னு வர்றார் அடுத்த பாட்டுக்கு. அதனால் வந்து அது எவர் க்ரீன் விஷயம். எப்படி வந்து குணா வந்து 33 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணாலும், மும்பை எக்ஸ்பிரஸில் ஆரம்பிச்சது திருப்பி 30-40 வருஷம் கழிச்சு இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணி திருப்பி இட்டு கொடுத்துருக்கு போகிறோம். அந்த வசதியில் இந்த படம் இட்டாகணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கிறேன், நன்றி, வணக்கம்.